இந்த ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டோட ஃபஸ்ட்டு முக்கிய காரணம் என்னென்னா, நாங்கள் ஆடியோ லான்ச் வந்து மதுரையில் பண்ணிட்டோம். அப்போது எங்களால் இங்கே இருக்கிற நம்மளுடைய பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்களை சந்திக்க முடியல. ஸோ அதனால் இந்த ட்ரெய்லர் லான்ச்சையும் நம்ம சோஷியல் மீடியாவில் பண்ணுறதை தாண்டி இங்கே எல்லாரையும் சந்தித்து வச்சிடலான்றது தான் ஃபஸ்ட் ஐடியா. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மக்கள் என்ன படிக்கிறாங்க, என்ன யூடியூப்பில் பார்க்கணும், என்ன நெட்டில் படிக்கணுங்கிறத முடிவு செய்கிறது நீங்கள் தான். ஸோ உங்ககிட்ட இந்த ட்ரெய்லரை அறிமுகப்படுத்தி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதும் ஐடியா. அண்ட் இவ்வளவு நாளாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் அந்த மரியாதையை கொடுக்கணுங்கிறது தான் இந்த மொத்த டீமோட ஐடியா. ஸோ ஒன்ஸ் அகெயின் நன்றி எல்லாருக்குமே. சீமராஜா டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் ஃபுல்லாகவே நன்றி சொல்லிட்டேன். நான் ஆடியோ லான்ச்சில் இங்கே நான் சொல்ல வேண்டியது, இந்த படத்தில் நீங்கள் கடைசியாக பார்த்த அந்த மூணு ஷாட், அதை பற்றி நிறையா பேசக்கூடாதுன்னு பண்ணுறாம் சார் சொல்லியிருக்காரு. இல்லை அது எதுக்காகனா, அந்த சுவாரஸ்யத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது எடுக்கிறதுக்காக இந்த டீமும் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இன்றைக்கி நான் இப்போது ட்விட்டரில் பார்க்கும்போது ஒரு சிலர் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாகுபலின்னு போட்டிருந்தாங்க. அதை விட பெரிய கிரெடிட்டும் கம்பேரிசனும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒழுக்குன திரும்பி பார்க்க வச்ச, உலக சினிமா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச படம் பாகுபலி. அந்த மாதிரி ஒரு ஷாட்டை நாங்கள் எடுத்துட்டோன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இந்த நாங்கள் வச்சுருக்கிற இந்த ஒரு பட்ஜெட்குள்ளே, இப்படி ஒரு டீமுக்குள்ள ஸோ அந்த போர்ஷனுக்கு தான் நிறைய மனங்கள். ஃபஸ்ட்டு கதை சொல்லும்பொழுது, நான் பொன்றாம் சார் சொல்லும்பொழுது ஃபஸ்ட் ஆஃப் இல்லை, எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி படம் வந்து இதுவரைக்கும் என்னெல்லாம் பொன்றாம் சார் நாங்கள் பண்ண படங்களில் பிடிச்சதோ அது எல்லாமே இருந்தது. கதை சொல்லும்போது எனக்கு ஒரு சில இடம் நான் உண்மையிலேயே எனக்கு கூஸ்பம்ஸ் வந்துடுச்சு அவர் சொல்லும்பொழுது. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, நிறைய மைண்டில் ஓடிட்டு இருந்தது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நிறையா ப்ரிப்பரேஷன் டைம் வேணும். சரி, இதுக்கு நம்ம வந்து இந்த டைம் தான் வருவேன், இந்த டைம் வர முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம், அவங்களால அதை கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண முடியாது. அப்புறம் ஏன் டைமுக்காக அதெல்லாம் மாற்ற ஆரம்பித்தா அது ப்ராடக்ட் கெட்டு போய்டுன்ற ஒரு பயம் அதுதான். ஸோ அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம் சார், அது என்னுடைய கடமையும் கூட. நான் அப்படி இருக்கணும் கரெக்டாக அந்தந்த டைமில் இருந்தால் தான் இப்படி ஒன்று பண்ண முடியும். ஏன்னா ஒருத்தர் மட்டும் யோசிச்சு பண்ணுறதில்லை இது. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு மட்டும் எல்லாருடைய உழைப்பும் ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருந்தால் தான் அது சரியாக செய்ய முடியும். ஏன்னா நிறையா க்ரியேட் பண்ணணும். அண்ட் இதை தாண்டி நடுவில் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக் வந்துருச்சு. நாங்கள் பிப்ரவரி மாதம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 13 ரிலீஸ்ன்னு சொல்லி, ஒரு மாதம் வந்து ஷூட்டிங் நடக்கலை. அந்த ஒரு மாதத்துக்குரிய வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணுங்கிறது தான் நான் டெஃபினட்டாக பொன்ராம் சார் டீம், பாலு சார் டீம், இமானன டீம் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். டெஃபினட்டாக வந்து நீங்கள்லாம் இவ்வளவு மெனக்கெட்லன்னா அதை பண்ணுறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா சேம் டியூரேஷன் தான், சேம் படம் தான், என்ன பிளானிங்கில் வச்சுருந்தோமோ அதில் ஒரு மாதம் டைமே கிடையாது. அதுக்குள்ளே இதை முடிக்கணும்னு இன்றைக்கி முடித்து அதை சென்சார் பண்ணி இன்றைக்கி டேட் போட்டு முடிச்சிட்டாங்க. அண்ட் ராஜானா டீம் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இது எல்லாமே நாங்கள் திரும்பவும் அதே மாதிரியே ஒன்று பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இந்த வெற்றியையும் இந்த ரீச்சையும் இந்த வியாபாரத்தையும் ஸ்க்ரீனில் இன்னொன்று ஏதாவது ஒன்று காட்டுறதுக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் இதனுடைய ஐடியா, ஒட்டுமொத்த டீமோட ஐடியா. அதை திரும்ப சினிமாவிலே வேற ஒன்றா பண்ணணுங்கிறது தான் பெரிய முயற்சி. அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது, ஒரு தமிழ் மன்னனாக நான் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றது. தமிழ் மன்னர்களை பற்றி நிறையா பாடத்தில் தான் படிச்சிருக்கேன், என்னை அந்த உருவமாக என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு மாற வேண்டியிருந்தது நிறையா, நடுவில் வந்து நிறைய முடி வச்சுட்டு நிறையா தாடி இருந்தது அந்த போர்ஷனுக்காக தான். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்ப்பா எப்படி இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டாங்க. என்னால் அப்போ எதுவும் சொல்ல முடியல, இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். ஃபஸ்ட்டு என்ன யோசிச்சோன்னா, உடம்பை ஃபுல்லாக லீன் ஆக்கி சூரியன் மாதிரி ஆகிடலாம் அப்படின்னு யோசிச்சு. உங்களை தானே ரெஃபரன்ஸ் வைக்கணும், ஏன்னா நீங்கள் அப்படி இருக்குது உங்கள் உடம்பு. அப்புறம் அதை பண்ணும்பொழுது இந்த கிரீடம் இந்த இதெல்லாம் போடும்பொழுது கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ இந்த கேப்பில் ஒரு 20 டேஸில் வெயிட்டை ஃபுல்லாக ஏற்றிடலாம், ஃபுல்லாக பல்க் பண்ணலான்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு லுக்கு கொண்டு வந்தோம். இந்த அந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த லுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கன்வின்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அனல் மாஸ்டர்ட்டையோ இல்லை
டைரக்டர்ட்டையோ நம்மளுடைய பாலு சார்ட்டையோ விட்டுட்டா அதுக்கப்புறம் மியூசிக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு எல்லாருக்கும் அவங்க பார்த்துப்பாங்கன்றதான். அந்த லுக் வர்ற வரைக்கும் போராட்டமாக இருந்து. ஸோ என்னுடைய மேக்கப் டீம் அண்ட் காஸ்டியூம்ஸ் அனு மேம் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். என்னால் இந்த இடத்த பற்றி இந்த போர்ஷன் பற்றி அப்போ பேச முடியல என்னால் ஆடியோ லான்ச்சில். இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கிறதுனால இதை பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ பொன்ராம் சார், ஒரு தமிழ் மன்னனாக என்னை வந்து நிற்க வச்சதுக்கு. அதில் சில வசனங்கள்லாம் பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. இது அடிக்கடி சினிமாவில் இந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. எவ்வளோ பேருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போய் அந்த லுக் வர்றது இருக்கு. இந்த கதை வந்து ரஜினி முருகன் பண்ணும்பொழுதே இந்த ஐடியாவை சொல்லிட்டாங்க பாலு சார். ஸோ இன்றைக்கி அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது ஃபுல் ஃப்ளெஜ்ட் படமாக அவங்கள்ட்டலாம் காட்டணும். இப்போது நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப்பில் இப்போ கேட்டிருந்தாங்க, காமெடி இந்த வாட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்களோன்னு. இல்லை இல்லை, ஒரு படம் ஃபுல்லாக சூரியன் இருக்கார், அதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை காமெடி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் சூரியன் படத்தில் இருக்காங்கன்னா அந்த படத்தில் காமெடி இருக்கும்னு சொல்லி. அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கோன்னு காட்டுறது தான் ட்ரெய்லரோட முயற்சி. ட்ரெய்லர் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கோ அதே மாதிரி என்டர்டெய்னிங்கான படம் இந்த படம் இருக்கும். அஞ்சனா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யாரையும் போட்டியாக நினைக்காம தன்னைத்தானே போட்டியாக நினைக்கிறேன். எக்ஸாக்டாக அதுதான் என்னுடைய ஐடியாவும். தேங்க்ஸ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணதுக்கு. எல்லாருடைய ஒர்க்கையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாருடைய படங்களையும் சந்தோஷமாக பார்க்குறேன். எனக்கு யாரை பார்த்தும் போட்டியும் இல்லை, பயமும் இல்லை, பொறாமையும் இல்லை. இவங்க எல்லாம் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் நானும் படம் பண்ணிகிட்ருக்கேன்ற சந்தோஷம். எனக்கு கிடச்சிருக்க இந்த வாய்ப்பை ஸ்க்ரீனில் என்னை இன்னும் வேறு மாதிரி எப்படி காட்டலான்ற முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சியை நோக்கி போயிட்டுருக்கிறதுல அடுத்து ஒரு முக்கியமான படம் இந்த சீமராஜா. இந்த முக்கியமான படம் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. இந்த படம் செப்டம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். குழந்தைங்களும் ஆக்ஷன் நிறையா இருக்குது, ஆனால் குழந்தைங்க பயந்துடக்கூடாது, பயப்படாமல் ரசித்து பார்க்கணுன்ற வகையில் தான் மொத்த டீமுமே அதை ஒர்க் பண்ணி. அதில் பொன்ராம் சார் ரொம்ப கிளியராக இருந்தாங்க, பயந்துடக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க நம்பி வருவாங்க படம் பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு அஞ்சனா உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்து இந்த ஈவெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷம் அதுவும். அண்ட் நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் எல்லாருமே வந்துடுங்க. ஏன்னா இவங்களோட நான் ரொம்ப வருஷம் எனக்கு ட்ராவல் பொன்ராம் சார் டீமோட. எல்லாருமே வாங்க, எல்லாருமே ப்ளீஸ். இவங்களோட ரொம்ப ரொம்ப வருஷம் ட்ராவல், நிறையா பேருக்கு அப்போது அது புது படம், ஃபர்ஸ்ட் படம். எனக்கும் வருத்தப்பட வாலிபர் சங்கம் பண்ணும்போது இதுதான். பட் இவ்வளோ பெரிய படத்தை வந்து அதே டீம் தன்னுடைய படமாக ஏறி இவங்க எல்லோரும் தான். ஸோ நின்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்து 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 வேலை செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி தான், இது பொன்ராம் சார், சிவா, சூரியனா கோட்டை. இது இது இதில் நானும் கலந்துக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஐம் ஆல்ரெடி ஐ நோ நான் வந்து ஐம் பார்ட் ஆஃப் அ சூப்பர் டூப்பர் ஹிட் காம்பினேஷன். அண்ட் இந்த படம் தப்பாகாது. நான் வந்து ரொம்ப பொதுவாக ஒரு எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் பயப்படுவேன், எப்படி ஆகும், எப்படி பிடிக்குமா, ஹிட் ஆகுமா, பெரிய ஹிட் ஆகுமா. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு மட்டும் பயமே இல்லை, சுத்தமாக பயமே இல்லை. ஐ ஜஸ்ட் நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி அ சிக்ஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பொன்ராம் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஒரு ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல ரோல் நான் எனக்கு தீனி கொடுத்தாரு சிலம்பம். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இந்த படம் ரிலீஸ்க்காக. அண்ட் ஃபார் த ரிவ்யூஸ், ஃபார் த ரிப்போர்ட்ஸ், ஃபார் த லவ் அப்ரிசியேஷன் அது வரும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹூ கேம் ஹியர். தேங்க்யூ வெரி மச்.